அடியலனார் மார்க்கெட்டுக்கு போயிருந்தாரு. அப்போ ஒரு மொட்டை அங்கிள் ஒருத்தர் பின்னுக்கு இருந்தாரு. இப்போ வடிவேலிருந்து இது என்ன தக்காளி அப்படின்னு தூக்க பின்னுக்கு வச்சினார். அந்த ஆள்ல மண்டையில் போயிட்டு வடிஞ்சு போச்சு. இது என்ன முட்டைன்னு போட்டு பின்னுக்கு போட்டார். அந்த ஆள்ல மண்டையில் போயிருச்சு. இது என்ன கோவாடி தூக்கி போட்டது அந்த ஆளுடைய உடையில ரத்தம் மாறி. இது என்ன போஞ்சி, இது என்ன வட்டக்காய், இது என்ன தக்காளி எல்லாம் போட்டுட்டேன். அந்த அங்கிள் மூஞ்செல்லாம் ஒவ்வொரு மரக்கறியாக வடிஞ்சு ரத்தம் எல்லாம் வடிஞ்சது. அப்போ வடிவேல் பின்னுக்கு திரும்பி பார்த்தாரு. அந்த ஆள் ஐயா எப்படி இருக்காருய, தக்காளி சோஸ் வச்சுருக்கேன்னு கேட்கும். இந்த ஆள் முறைச்சி பார்த்துட்டு இப்படியே எல்லாம் தொடச்சி வச்சுட்டு வடிவேல் சாட்டை பிடிச்சி புஸ்ஸுன்னு இழுத்துட்டு போயிட்டு அதனால் வீட்டில் பெரிய பேசனில் தண்ணி வச்சு அதில் வடிவேலை போட்டு அமுக்கி எடுத்து அமுக்கி எடுத்து எடுத்து சோப் போட்டு அடித்து 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 துவச்சி திரும்பியும் பேசன்களுக்கு அமுக்கி போட்டு கழுவி கிளிப்பில் போட்டு கொடியில் போட்டு காய போட்டு கிளிப் குத்தி வச்சு விட்டாரு.